இந்த வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நம்ம சேனல்ல வீடியோ போட்ட உடனே உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனுக்குடனே மெசேஜ் வருமா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐக்கிய அமீரகத்தின் சார்ஜாவில் தான் காதல் மனைவியையும் அவரது கள்ளக்காதலனையும் ஆசிட் வீசி கொலை செய்த இலங்கை இளைஞரை போலீசார் கைது செய்தனர். அவர் விமான நிலையத்திலிருந்து தப்பிக்க முயன்ற போதுதான் அதிரடியாக போலீசாரால் கைது செய்யப்பட்டார். தற்போது இந்த வழக்கு சார்ஜா குற்றவியல் நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துள்ளது. கடந்த 2017 டிசம்பர் மாதம் தமது 23 வயதான மனைவியையும் அவரது கள்ளக்காதனையும் குடியிருப்பில் ஒன்றில் வைத்து தனிமையில் இருக்கும்போது ஆசிட் வீசி தாக்கியுள்ளார். இதில் அந்த குறித்த மனைவியும் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டுள்ளார். ஆசிட் வீச்சில் படுகாயமடைந்த அவரது கள்ளக்காதலன் சில மாதங்களுக்கு பின்னர் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் வைத்தே மரணமடைந்துள்ளார். பல ஆண்டுகள் காதலுக்கு பின்னர் தான் இரு வீட்டாரின் சம்மதத்துடன் தான் திருமணம் செய்து கொண்டதாகவும், ஆனால் தமது காதல் மனைவிடம் இதுபோன்ற செயலை எதிர்பார்க்கவில்லை எனவும் அவர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். மேலும் திருமணத்துக்கு பின்னர் சில மாதங்களில் அவரது நடவடிக்கைகளில் மாற்றம் காணப்பட்டதாகவும் மேலும் தெரிவித்துள்ளார். தொழில் ரீதியாக மாதத்தில் 20 நாட்கள் வரை சார்ஜாவில் இருந்து இலங்கைக்கு சென்று வருவதை குறித்த நபர் வாடிக்கையாக வைத்துக் கொண்டுதான் வாழ்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் ஃபேஸ்புக் பக்கத்தில் தமது மனைவி வேறொரு இளைஞருடன் காண நேரிட்ட அவர், தமது மனைவிக்கு தகவல் எதுவும் தெரிவிக்காமல் இலங்கைக்கு செல்வது போல வீட்டில் சொல்லிவிட்டு அவர் சார்ஜாவிலேயே ஒரு ஹோட்டலில் ஒரு அறை எடுத்து தங்கியிருந்து மனைவியை கண்காணித்துள்ளார். அந்த சமயத்தில் தான் மனைவியும் இந்த வாலிபரும் ஒரு வீட்டிற்கு சென்றதாகவும், அங்கு வைத்து உல்லாசமாக இருந்ததை நேரில் கண்டு அதிர்ச்சி தாங்க முடியாமல் தான் வாங்கி வைத்திருந்த ஆசிடை எடுத்து அவர்கள் மீது வீசியதாகவும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோல செய்திகள் உடனுக்குடனே உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வரணும்னு விரும்புனீங்கன்னா, நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோக்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல வீடியோக்கள் போட்ட உடனே உடனுக்குடனே உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வந்துடும்.